It's my great honor to invite the backbone of our institution, Correspondent Janab MMK Mohaidin Ibrahim, to deliver the presidential address. Ella pugalum irevan oruvanukku indha nannalil inge varuga thendirukkum enadarmai petrorgalukkum periyorgalukkum manava manavigalukkum aasiriya aasiriyargal nam palli thalamai aasiriyargal mudhalvargal மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சகோதரர் எம்எம்கே அலிவுதீன் அவர்களும் பாசமிகு சகோதரர் நஜீம் அரிக்கார் அவர்கள் மற்றும் ஏனைய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சுதந்திர இந்தியாவின் 73rd குடியரசு தின விழாவை உலகமெங்கும் இந்தியர்கள் அனைவரும் இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடிமை விலங்கை உடைத்து அரசியல் அதிகாரம் பெற்ற நாள், அரசியலமைப்பு சட்டம் உருவான இந்த நாளை நாம் மிகச்சிறப்பாக இங்கு கொண்டாடி வந்திருக்கிறோம். மொழியால், இனத்தால், மதத்தால் நாம் வேறுபட்டாலும் இந்தியன் என்ற உணர்வோடு போராடி பெற்ற இந்த அதிகாரம் சர்வாதிகாரத்தை ஒழித்து சர்வ அதிகாரமும் பெற்ற நாடாக இந்தியா திகழ்ந்தது. அப்படி பெற்ற அதிகாரத்தை இன்று பங்கு போட நாம் பல கூட்டங்களாக பிரிந்து அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரமும் பதவிகளும் தமக்கே சொந்தம் என்ற மமதையில் ஒரு கூட்டமும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மாட மாளிகை கட்டி பகட்டு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டிருக்கும் கூட்டம் மறுபுறம் இவர்களுக்கு மத்தியில்தான் அன்று நாம் மக்களாட்சி மலர்ந்த நாளை மகத்தான முறையில் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி வருகிறோம். இந்த வேளையில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். நம்மில் அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, நம் மக்களிடையே பிறருக்கு உதவும் மனப்பான்மை குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு மாறாக துரோகங்களும் தீய செயல்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை ஒரு கவிஞன் அழகாக வர்ணித்துள்ளான். நான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கவிதையை படிக்கும்போது மிகவும் பிடித்த ஒரு கவிதை, மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தான். ஒரு நாள் மண்ணை கிழித்து கொண்டு புழு ஒன்று வெளியே வந்தது. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு புழு ஒன்று வெளியே வந்தது. அந்த புழு சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த புழுவை பூச்சி ஒன்று தின்றது. அந்த பூச்சியும் சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை ஒன்று உணவாக்கியது. அந்த தவளையும் சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது. ஒரு நாள் பாம்புக்கு அந்த தவளை உணவானது. அந்த பாம்பும் சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது. தூரத்தில் பறந்து வந்த கழுகு ஒன்று அந்த பாம்பை உணவாக்கியது. அந்த கழுகும் சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த கழுகு ஒரு வேடனின் அன்பிற்கு பலியானது. அந்த கழுகை எடுத்து சென்ற வேடன் வீட்டில் நன்றாக சமைத்து சாப்பிட்டான். சிறிது காலம் உயிர் வாழ்ந்த அந்த வேடன் ஒரு நாள் இறந்து போனான். இறந்து போன வேடனை மக்கள் என்ன பண்ணுறாங்க, குழியை தோண்டி புதைத்து விட்டார்கள். ஒரு நாள் அந்த மண்ணை கிழித்து கொண்டு புழு ஒன்று வெளியே வந்தது. மண்ணை கிழித்து கொண்டு புழு ஒன்று வெளியே வந்தது. இதுதான் வாழ்க்கை. புழுவில் தொடங்கி புழுவில் முடிந்தது. இந்த அற்பமான வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குறுகிய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவரை விட்டு கொடுத்து ஒருவருக்கொருக்கு உதவி செய்து நாம் வந்து ஒரு சமூக ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். மக்களிடத்தை ஒரு நற்பண்புகளை வளர்க்க வேண்டும். நாமும் அதை கடைபிடித்து
நம் பிள்ளைகளுக்கும் அதை போதித்து அந்த நல்ல ஒரு ஆசிரியர்களாகவும் நல்ல ஒரு பெற்றோர்களாகவும் இந்த சமுதாயத்தில் நல்ல மாணவர்களாகவும் நாம் இந்த நல்லாளில் வளர வேண்டும் என்று உரியெடுத்து இந்த என்னுடைய குடியரசு தின உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ் ஃபார் யுவர் தாட் ப்ரொவோக்கிங் மெசேஜ் சார்.